ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டிங்கன்னா அதை வந்து தமிழ் மீனிங் காமிக்கும். அதே போல் தமிழ் வேர்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டிங்கன்னா இங்கிலீஷ் மீனிங் காமிக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸலில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கீங்க, அது இப்போ தமிழில் வேணும். வேர்டில் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து தமிழில் வேணும். ஒரு டாக்குமெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வந்து இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 104 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் எது இன்ஸ்டாலேஷன் பண்ண தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இது வந்து என்னென்ன ஃபார்மேட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஃபைலில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் ஃபைலு, PDF, அப்புறமே சப்டைட்டில் ஃபைலு, நோட்பேட் ஃபைலு, இதெல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. டிரான்ஸ்லேட் நவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைலை வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக வந்து கிளவுட் ஸ்டோரேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்குறாங்க. இப்போ அந்த டிரான்ஸ்லேட் நவ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டன்ட்லி டிரான்ஸ்லேட் ஏ டாக்குமெண்ட் அப்படின்னு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸலில் வந்து டெம்பரவரியாக நான் ஒரு ஃபைலை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த எக்ஸல் ஃபைலை காமிச்சிடுறேன் பாருங்கள். அதில் வந்து நான் வந்து எல்லாமே இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸல் ஃபைலில் தான் வந்து நம்ம தமிழில் மாற்ற போகிறோம். இதில் வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்லோட் பண்ணலாம். நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஃபைலை. அப்லோட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் ஃபைலில் வந்து என்ன லாங்குவேஜ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக ரிடெக்ட் ஆயிடும். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரிடெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த லாங்குவேஜ் சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பாருங்கள், நிறையா லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நான் இதுக்கு தமிழ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் கொடுத்த உடனே வித்தின் ஏ செகண்ட் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலுமே வித்தின் ஏ செகண்ட் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து டிரான்ஸ்லேட் ஆகி டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், எல்லா நேமும் வந்து சூப்பராக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. என்னென்னா மீனிங் இல்லாத அந்த நேம் வந்து மட்டும் சேஞ்சஸ் ஆகலை, அதை மட்டும் நீங்கள் வந்து மேனுவலாக தமிழில் டைப் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். கன்வெர்ட் பண்ணாத ஒன்று ரெண்டு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தமிழ் டைப்பிங் பயன்படுத்தி நீங்கள் டைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸல் ஃபைல் வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதை ஃபுல்லாகவே தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 99% உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணாது, அதை மட்டும் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.